Dear 11th Standard Business Max students, naan ungal Metro Karanagaran. In example 2.17, in how many ways 7 pictures can be hung? Namba kitta 7 pictures irukudhu. Ana ethana aani adichirukanga? Verum 5 aanigal dhaan adichirukranga. Appo first, second, third, fourth, fifth nu solitte 5 vidhamana aani adichitaanga. 7 பிக்சர் எடுத்துன்னு போயிட்டு 5 ஆணியில் மாற்றுறதுக்கு எத்தனை வழிகள் சொல்கிறாங்க. அதுக்காக நம்மளுக்கு வந்தது தான் இந்த பர்மியூட்டேஷன்ன்ற கான்செப்ட். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 7 பிக்சர் இருக்குது, ஆனால் இருக்கிற ஆணிகளோ 5 ஆணிகள், 7P5. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ நம்பர் ஃபோர், சும்மா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 3 மாட்டிட்டீங்க, இங்கே 4 மாட்டிட்டீங்கன்னு வச்சுங்க. இது ஒரு தனி பேட்டர்ன். இங்கே 4 மாட்டிட்டு இங்கே 3rd பிக்சர் மாட்டினா அது ஒரு தனி பேட்டர்ன். அதனால் இந்த பர்மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 5 ஃபோட்டோ மாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி பலவிதமாக மாட்டி மாட்டி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது, படம் மாறி வந்திருக்கும். அப்போ இதோட மீனிங் வந்து 7 படங்களை 5 ஆணியில் மாட்டினா எத்தனை விதமான பேட்டர்ன்ஸ் வரும், எத்தனை விதமான குரூப்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 ஃபோட்டோ 5 ஆணியில் மாட்டினால் 7P5. இதை எப்படி ரெடியூஸ் பண்ணனா, 5 முறை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. 7, 6, 5, 4, 3 பாருங்கள், 5 பீஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5 ஓகேவா. அப்போ 7, 6 are 42 அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு 20, 20 × 3 = 60. இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். 6, 2 are 12, 1 carry. 6, 4 are 25, 24, 25. அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 விதமான பேட்டர்ன்ஸ். எந்த ஒரு குரூப்பும் வேறு குரூப் மாதிரி இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது மாறி இருக்கும். அதனால் 7 ஃபோட்டோக்களை 5 ஆணியில் மாட்டுவதற்கான வாய்ப்பு 7P5 பர்மியூட்டேஷன். அதில் வந்திருக்க 2520 பேட்டர்னும் எந்த ஒரு பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது எங்கேயாவது இடம் மாறி இருக்கும். தேங்க்யூ.